முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனல் அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். அந்த சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். ஸோ நீங்கள் யாரும் உங்களோட பிஸ்னஸை நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்மளோட fishandpetshobby@gmail.com. ஸோ இந்த மெயில் அடிக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் லிவிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. லைக் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் வந்து எக்கச்சக்கமான வீடுகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும், நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கும், நிறையா வீடுகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா, பெட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பெட்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து அலோவ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சரி ஓகே, நாய் இந்த மாதிரி ஏதாவது வளர்த்த தானே சத்தம் அதிகமாக இருக்கும், லைக் வந்து நம்ம பெட்போர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன பெட்போர்ட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெட்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சத்தம் போடுது, நெய்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கொண்டு போய் சேல் பண்ணுற மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனும் நிகழும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறக்காண்டி இன்றைக்கி ஒரு 7 பெட்போர்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 பெட்போர்ட்ஸை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பெட்போர்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்காமல் வேறு பெட்போர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ இதில் முக்கியமான ரீசன் அப்படிங்கிறத என்ன பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து சவுண்டு மட்டும்தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, லைக் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் பேர்ட்ஸ் கத்துறது, பட் மற்றவங்களுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்காக மாறுறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கப்போ கம்ப்ளைண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து முக்கியவாசி வந்து இந்த நாய்ஸ் அப்படிங்கிற வச்சு தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு பேர்டு என்னன்னு பார்த்துட்டோம்னா மெக்காவ். ஸோ மக்காவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ மக்கா வந்து ஒரு பெரிய பேரட், பஞ்சவர்ண கிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிலேயே நிறைய வகைகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பேரட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பேரட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் பேர்ட் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி தான். ஏன்னா மக்காவை பார்த்தோம்னாலே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பறவை வந்து நம்ம டேம் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மக்காவை ஏன் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த மக்காவை கத்தி நீங்கள் எதையா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்களே போய் பாருங்கள். அது கத்துச்சுன்னா காது கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து சவுண்டு வந்து சரியான எக்ஸ்ட்ரீமாக வந்து கத்தும். ஸோ அது நார்மலாக வந்து கத்துறப்பே அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதுவே அதோட ஃபுல் பொட்டன்ஷியலில் கத்துச்சுன்னா அது கத்துற சவுண்டு நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் கேட்கும். நீங்கள் வந்து என்ன தான் அந்த மக்காவஸ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருந்தாலுமே அதோட சவுண்டு வந்து அவ்வளோ ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மக்காவஸ் வந்து லைக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி, இல்லை வந்து அதுகளுக்கு ஏதாவது ஒரு தேவைனாலும் சரி, வீல் வீல்னு கத்துறனால எக்கச்சக்கமான ஒரு நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ஓரளவு இதனாலும் நம்மளோட நெய்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மெக்காவ் இருக்குது. ஸோ மெக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லென்த் வந்து ஆல்மோஸ்ட் 30-36 இன்ச்சஸ் இருக்கும், வெயிட் வந்து 26-48-46 ஆன்சஸ் இருக்கும். ஸோ இந்த மெக்காவ்ஸ் எல்லாமே வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா ஒரு கார்டனான ஒரு ஸ்பேஸாக இருக்கணும், நல்லா ஒரு பேக் யார்டு, ஒரு பால்கனி இந்த மாதிரி ஒரு பிளேஸ், நல்ல ஏரேஷன் இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க மாதிரி வீடுகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால மெக்காவ்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணால் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்குற பேர்ட்ஸ் என்ன பார்த்தோன்னா அமேசான் பேர்ட் தான். ஸோ இந்த பேர்ட் பற்றி அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இது அவ்வளோவா நானே வந்து அவ்வளோவா பார்த்தது கிடையாது. பட் இதுவும் வந்து ஒரு பேரட் வகையை சேர்ந்த அமேசான் பேரட்ஸ் தான். இந்த பேரட்ஸுமே வந்து இந்த டேம் பண்ணி வளர்க்குறக்காண்டி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வளர்ப்பாங்க எல்லாருமே. இதுவும் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட சைஸ் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒரு 15-17 இன்ச்சஸ் முடிய லென்த் இருக்கும். சேம் இதுவுமே வந்து கத்துறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாகவே வந்து பெரிய பேரட்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அமேசான் பேரட்டுமே. ஸோ இந்த அமேசான் பேரட்டுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும், நீங்கள் ஏதாவது ட்ரிக்ஸ் கொள்ளி கொடுத்தாலும் விளாட்றது எல்லாமே ஓகே தான். பட் இதோட சவுண்ட்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும் மற்ற பேருக்கு. அப்படியே நம்ம தேர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டோம்னா காக்கட்டூ. காக்கட்டூலாம் வந்து செம்மையாக இருக்கும் பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் காக்கட்டூஸ்லாம். அதுவும் இல்லாமல் அது மண்டல இருக்க கொண்டதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே அஃபெக்ஷனான பேர்டு அப்படிங்கிறனே சொல்லலாம். ரொம்பவே நம்ம ஓனர் கூட வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். பட் இதுக்கும் அந்த காதை கிழிக்கிற அளவுக்கு வந்து சத்தம் போடுறது வந்து ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயம். யூஸ்வலாகவே இது வந்து எல்லாமே வந்து பெரிய பேர்ட்ஸாக இருக்கனால ரொம்ப வந்து சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் வந்து நீங்கள் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் வால் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாலுமே வந்து இதோட சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இது கத்துறப்ப. அந்த மாதிரி இருக்கிறனால இது மோஸ்ட்லி வந்து தலைவலி வந்து நமக்கே தலைவலி ஆயிடும் இது வந்து இந்த மாதிரி கத்துறப்ப. அந்த மாதிரி இருக்கப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கத்துச்சுன்னா
ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பேர்ட்ஸுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா, இந்த பேர்ட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, லைக் மக்காவை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் தான் இது, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டேம் பண்ணி வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பெட்பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தைகள்லாம் வந்து அதை பேசும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கண்டிஷனில் வந்து அவ்வளோவா சவுண்டு விடாது, லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக சவுண்டு விடுறப்ப இதோட வோக்கலைசேஷனுமே வந்து ரொம்பவே சவுண்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் யோசித்து வாங்குறது நல்லது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது குணூர். ஸோ இந்த குணூர் வெரைட்டிஸில் நிறையா இருக்குது. அது சன் குணூர் தான் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அதே மட்டும் பிரைட் வைப்ரண்ட்டான பிரைட் கலர்ஸில் இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ் பேரட் கேட்டகரிஸில் வரும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 inches இருக்கும். இதெல்லாம் வந்து எப்போ ரொம்ப அதிகமாக கத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போயாவது வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து ரெண்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து ஏதாவது சண்டை போடுறப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொத்தும். நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுனாலே தெரியும், ரெண்டு பேர்ட்ஸ் வந்து சத்தம் போட்டுச்சுன்னா எவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு நாய்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இது வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் அப்படியே நம்ம அடுத்த லிஸ்ட் பார்த்தோம்னா எலக்டஸ். ஸோ எலக்டஸும் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து அவ்வளோ காமனாக வந்து நம்ம பார்த்துருக்க மட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து சேம் கேட்டகரி தான். ஸோ இதுவும் வந்து வாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இந்த பேர்ட்ஸும் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற பேர்ட்ஸ் வந்து லோரிகிட். இந்த லோரிகிட் பார்த்தோம்னா அப்படி ரெயின்போ மாதிரி இருக்கும், கலர் கலராக வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 to 12 inches முடிய இருக்கும். சேம் இதுவுமே வந்து ஒரு ஹை பிச்சான சவுண்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கிற பேர்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா பேர்ட்ஸுமே வந்து விசிபிளில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் டேம் பண்ணி வளர்த்துட்டும் இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலுமே வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து பெரிய பெரிய வீடுகள் இருக்க மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து இங்கே கேஜில் வச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா டேம் பண்ணி வளர்க்குறனால வீட்டுக்குள்ளே தான் விட்டுருப்பீங்க. பட் உங்களோட நெய்பர்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம், என்னடாவே வந்து வளர்க்கக்கூடாதுனு சொல்கிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து லைக் வந்து பெட் பேர்ட்ஸ் விரும்பாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் நாய்ஸாக இருக்கும். அவங்க வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்க ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி பெட் பேர்ட்ஸ் வந்து வீல் வீல்னு கத்துறதுனால வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், வயசானவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்மனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், இன்னொன்று அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வேறு பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த 7 pet birds வந்து எதுனாலுமே நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கலாம். பட் இதெல்லாம் தவிர்த்து இல்லை முடியாது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் நார்மலாக மற்ற இந்த ஃபின்ச்சஸ் இந்த மாதிரி கேட்டகரி வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட வோக்கலைசேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பெட் பேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து வாங்கி வளர்க்குறது பெஸ்ட்டு. ஈவன் அப்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இங்கே தனியான ஒரு வீட்டில் இருந்தாலுமே இதுக்கு அத்தனை 10 வீடு முடிய கேட்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு பெட் பேர்ட்ஸ்னால நம்ம அஃபோர்ட் பண்ணி வளர்க்க முடியுமா, அது வந்து அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து எடுக்க முடியுமா, இன்னொன்று வந்து அந்த பெட் பேர்ட்ஸ்னால நம்மளோட நெய்பர்ஹுட்லலாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெட் பேர்ட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.